வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு காலத்தில் வேளாண் பணிகள், மளிகை கடைகள், பால் விற்பனை, மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்குவதற்கு அனுமதி. பேருந்து, ரயில், விமான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். வணிக வளாகங்களும் மூடப்பட்டிருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. விரைவில் அழுகும் பொருட்களை மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்துச் செல்வதற்கான வேளாண் போக்குவரத்து அழைப்பு மைய சேவை மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட இடங்களில் வீடு வீடாக ஆய்வு. மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பேட்டி. ஊரடங்கால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிதியுதவி வழங்க கோரும் மனு உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 118 பேர் குணமடைந்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 215,000 தாண்டியது. இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,439 ஆனது. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 3 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சார்ந்த பணிகள், குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை மேற்கொள்வது உள்ளிட்ட 20 பணிகளை தொடர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. வரும் 20 முதல் இந்த அனுமதி நடைமுறைக்கு வரும் என உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கு காலத்தில் பின்பற்ற வேண்டிய விரிவான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி விவசாயம், தோட்டக்கலை, விவசாயம் சார்ந்த பணிகள், வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல், சந்தைகள், வேளாண் கருவிகள் விற்பனை செய்யும் கடை, வேளாண் கருவிகள் உதிரிபாக கடை, வேளாண் கருவிகள் பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் போன்றவை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மருந்து பொருள் தயாரிப்பு, மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு, மருத்துவம் சார்ந்த கட்டமைப்பு, கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். சாலையோர உணவகங்கள், வாகன பழுதுபார்ப்பு மையங்கள், அரசு பணி சார்ந்த கால் சென்டர்கள் போன்றவையும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளபடி மளிகை கடைகள், காய்கறி, பழக்கடைகள், பால் விற்பனை மையங்கள், கோழி, இறைச்சி மற்றும் மீன்கடைகள் போன்றவையும் தொடர்ந்து செயல்படலாம். மேலும் மின்சாதன பழுதுபார்ப்பு, சுயதொழில் செய்வோர், தகவல் தொழில்நுட்ப கருவி பழுதுபார்ப்போர், பிளம்பர்கள், மோட்டார் மெக்கானிக்குகள், கார்பெண்டர்கள் போன்றவர்கள் வழக்கமான பணி மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது. வங்கி கிளைகள், ஏடிஎம் மையங்கள், வங்கி பிரதிநிதிகள், ஏடிஎம் மையங்களுக்கான பண போக்குவரத்து அமைப்புகள் போன்றவை தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. நேரடி பண பரிமாற்ற திட்ட பயனாளிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்து முடிக்கும் வரை வங்கிகள் அவற்றுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் வரை செயல்படலாம். உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள், சிறப்பு ஏற்றுமதி மண்டலத்தில் செயல்படும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற தொழில் நிறுவனங்கள், தொழிற்பேட்டைகள் போன்றவை இம்மாதம் 20 முதல் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. ஊரகப் பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகள் ஏப்ரல் 30 முதல் சமூக இடைவெளியை விட்டு பின்பற்றி இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அதேவேளையில் மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள், மெட்ரோ ரயில்கள், பேருந்து, ரயில் மற்றும் விமான போக்குவரத்துகள் 3 வரை இயங்காது. திரையரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு வளாகங்கள், நீச்சல் குளம், மது அருந்தும் கூடம் போன்றவை 3 வரை மூடப்பட்டிருக்கும். ஊரடங்கு காலத்தில் சமூக, அரசியல், விளையாட்டு, மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது. வழிபாட்டு தலங்களும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி இறுதிச் சடங்குகளில் 20 பேருக்கு மட்டுமே அனுமதி, அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் அரசு அலுவலகங்கள் மட்டும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கலாம். பொது இடங்கள் மற்றும் பணியிடங்களில் முகக்கவசம் அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மதுபானம், குட்கா மற்றும் அனைத்து வகையான புகையிலை விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஏப்ரல் 20 தேதிக்கு பின்னர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவை சீல் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியே வரவோ வெளியாட்கள் உள்ளே செல்லவோ தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்கள் இயங்க அனுமதி இல்லை என்றும் உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டு விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலகட்டத்தில் விரைவில் அழுகும் பொருட்களை மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்துச் செல்ல உதவும் வகையில் தேசிய அளவிலான வேளாண் போக்குவரத்து அழைப்பு மைய சேவையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். காய்கறிகள், பழங்கள் போன்ற விரைவில் அழுகக்கூடிய பொருட்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான விதை, உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் மத்திய வேளாண் துறை அனைத்திந்திய வேளாண் போக்குவரத்து அழைப்பு மையத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த மையத்தின் சேவையை தொடங்கி வைத்தார். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த மையத்தை 1800-1800-420 மற்றும் 144-88 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலம் விவசாயிகள், வேளாண் உற்பத்தியாளர்கள், டிரக் ஓட்டுநர்கள், அவர்களது உதவியாளர்கள், வாகன உரிமையாளர்கள், வணிகர்கள், சில்லறை வியாபாரிகள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு எத்தகைய உதவி தேவை என்பதை தகவல் மையத்தில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சினைகளை தீர்த்து வைக்க உதவுவார்கள். தில்லி அருகே உள்ள ஃபரீதாபாத்தில் உள்ள இஃப்கோ கிஷான் சஞ்சார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த மையம் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக சிரமத்திற்கு ஆளாகும் ஏழைகளுக்கு நிதியுதவி மற்றும் உணவு போன்றவற்றை வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. நாடு தழுவிய ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த ஏழைகள், வீடற்றவர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவினருக்கு உதவி செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். தேவைப்படுவோருக்கு தகுந்த உதவிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மனுதாரர் எழுப்பியுள்ள கோரிக்கைகளை அரசு ஏற்கனவே நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாநில அரசுகளும் ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதுடன் இந்த உத்தரவு பின்பற்றப்படுவதையும் மத்திய அரசு அன்றாடம் கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனு சுய வேலைவாய்ப்பு உருவாக்குவதை போன்று இருப்பதால் இதனை ஏற்க முடியாது என்று கூறி மனுவை முடித்து வைத்தனர். கொரோனா நிவாரணப் பணிகளுக்கான பிரதமரின் கேர்ஸ் நிதியத்திற்கு நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் மற்றும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் உள்ளிட்டோர் தங்களது 30% ஊதியத்தை ஓராண்டு காலத்திற்கு தாமாக குறைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். கொரோனா தொற்று தடுப்பு பணிகளுக்கு பெருமளவு நிதி தேவைப்படும் நிலையில் பிரதமரின் கேர்ஸ் என்ற பெயரில் நிவாரண நிதி திரட்டப்பட்டு வருகிறது. இது தவிர குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% ஓராண்டு காலத்திற்கு குறைத்துக் கொள்ளும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள், தகவல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர், தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது ஊதியத்தில் 30% குறைத்துக் கொள்ள ஏற்கனவே முன்வந்துள்ளனர். இந்நிலையில் நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவரும் ஓராண்டு காலத்திற்கு தங்களது 30% ஊதியத்தை தாமாக குறைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். இந்த தொகை பிரதமரின் பேரிடர் கால குடிமக்கள் உதவி மற்றும் நிவாரண நிதியமான பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE-யும் ஃபிட் இந்தியா திட்டமும் இணைந்து மாணவர்களுக்கான முதலாவது உடல்திறன் பயிற்சி வகுப்புகளை இன்று தொடங்கியுள்ளன. முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகிய இணையதளங்கள் மூலமாக மாணவர்கள் இந்த நேரடி பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்க முடியும். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ள வழிமுறைகளின்படி இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி தமது தொலைக்காட்சி உரையில் கேட்டுக் கொண்டிருந்தார்.
தற்போது அனைத்து பள்ளி மாணவர்களின் உடல் திறனை உறுதி செய்யும் பிரத்யேக முன்முயற்சியாக இந்த உடற்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த வகுப்புகளை யூடியூப் இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். யோகா, ஊட்டச்சத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். நிபுணர்களை கொண்டு இந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அதே சமயம் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா தொற்று குறித்த தேசிய மற்றும் சர்வதேச நிலவரம் அடங்கிய ஒரு செய்தி தொகுப்பு அவர் அதிகம் பாதித்த பகுதிகள் கண்டறியப்பட்டு அவற்றில் தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். அந்த பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் தவிர வேறு எந்தவிதமான போக்குவரத்தும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதிகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று புதிதாக 117 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2801 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 10,197 உள்ளது எனவும் 1,343 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 392 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,00,000 தாண்டியுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,27,000 தாண்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் 71,779 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக நாடுகளின் பாதிப்பு வரிசையில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. நேற்று மட்டும் அமெரிக்காவில் சுமார் 27,000 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டது. உயிரிழப்பு எண்ணிக்கை 26,064 உயர்ந்துள்ளது. அடுத்தபடியாக ஸ்பெயினில் 1,74,060 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு உயிரிழப்பு 18,255 உயர்ந்துள்ளது. இத்தாலியில் 21,067 உயிரிழப்புகளுடன் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 162,000 கடந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் 15,729 பேர் உயிரிழந்துள்ளனர். 143,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் 93,873 பாதிப்புகளுடன் உயிரிழப்பு 12,000 கடந்துள்ளது. நாள்தோறும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தானில் நாடு தழுவிய ஊரடங்கை மேலும் 2 நீட்டித்து அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில தொழில்துறைகளுக்கு ஊரடங்கிலிருந்து விலக்களிப்பதாக இஸ்லாமாபாத்தில் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் தெரிவித்தார். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பல்வேறு நகரங்களிலும் கட்டுமான தொழில்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக அவர் கூறினார். பாகிஸ்தானை பொறுத்தவரை சுமார் 6,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 107 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இதுவரை 17,835 பேரிடம் இருந்து 21,994 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இன்று ஒரே நாளில் 2,739 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒரு மருத்துவர் உட்பட 38 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவர்களில் 34 பேர் ஒரே வகையான பாதிப்புடையவர்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர் மேலும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று மட்டும் 37 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இதுவரை மொத்தம் 118 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். 21,994 இதுவரைக்கும் சாம்பிள் டெஸ்டட். சாம்பிள் வந்து எத்தனை நபர்களுக்கு என்பது இண்டிஜுவல்ஸ் நபர்களை பொறுத்த வரைக்கும் 17,835 நபர்களுக்கு நம்ம வந்து சாம்பிள் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுல இந்த ஒரு நாள் நேற்றிலிருந்து இன்று வரை சாம்பிள் டெஸ்டட் வந்து 2,739 ஒரு நாள் மட்டும் 2,739 அதிகமான சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுல இந்த ஒரு நாள்ல இன்றைக்கு பாசிட்டிவ் கேஸுடைய எண்ணிக்கை வந்து 38 பாசிட்டிவ் வந்து சேம் சோர்ஸ் சிங்கிள் சோர்ஸ் 34.
சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு கொரோனாவால எத்தனை ஆபத்து இருக்கு? கொரோனாவை பற்றி பயப்பட வேண்டாம். நேரடியாக ஆரோக்கிய சேதுவிற்கு செல்லுங்கள். உங்களை சுற்றி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு எச்சரிக்கையை பெறுவீர்கள். இல்லையென்றால் உங்களுக்கு பதற்றம் வேண்டாம். இந்த பயன்பாடு கொரோனாவின் துல்லியமான கண்காணிப்பை செய்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்தின் ஹெல்ப் டெஸ்க் எண்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சமூக இடைவெளியை பராமரியுங்கள். மேலும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். சிறியதோ பெரியதோ ஒவ்வொரு தொலைபேசியிலும் இருக்க வேண்டும். ஆரோக்கிய சேது ஆப். செய்திகள் தொடர்கின்றன. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 15 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வேலுமணி, மாவட்டத்தில் இதுவரை 2150 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டு அதில் 124 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 15 பேர் குணமடைந்துள்ளதாக கூறிய அவர், வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய 1008 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக கூறினார். கோவை மாநகரில் குனியமுத்தூர், போத்தனூர், சுந்தராபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் முழுமையாக மூடப்பட்டு மக்கள் வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 45 பேரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர்களது சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு உதவிப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 120 பேருக்கு அவற்றை வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாவட்டத்தில் உள்ள வட மாநிலங்களின் தொழிலாளர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடையில் 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ ஆயில் என்ற அந்த திட்டமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அதே போல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களும் இப்பொழுது நலமுடன் இருக்கின்றார்கள். கரூரில் கொரோனா தொற்றை தடுக்கும் பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி கிருமி நாசினி தெளிக்கும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கரூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 தானியங்கி கிருமி நாசினி தெளிக்கும் வாகனங்களும், தனியார் வங்கி சார்பில் ஒரு வாகனமும் வழங்கப்பட்டு அதில் கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு அமைப்பு சார்பில் வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல் ஜெட் இயந்திரத்தை கரூர் நகராட்சிக்கு அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார். திமுக தலைமையிலான அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின், திட்டமிட்டபடி கட்சிகளின் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு அமைச்சர்கள் நிலையிலும் அதிகாரிகள் நிலையிலும் பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் திமுக கூட்டியுள்ள கூட்டத்திற்கு மட்டும் தடை விதித்திருப்பது ஜனநாயக விரோதம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஜன்தன் வங்கி கணக்குகளில் மகளிருக்கு 500 ரூபாய் செலுத்தும் திட்டம் மிகப்பெரிய பயன் அளிப்பதாக திண்டுக்கல் மாவட்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றை தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ளதால் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு உதவி திட்டங்களை அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளின் கீழ் கணக்கு தொடங்கியுள்ள மகளிருக்கு 3 மாதங்களுக்கு தலா 500 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இந்த தொகை கடந்த ஏப்ரல் 2 வங்கியில் செலுத்தப்பட்டதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல்லில் பேங்க் ஆப் பரோடா வங்கியில் கணக்கு வைத்துள்ள 2750 பெண்களின் ஜன்தன் வங்கி கணக்குகளிலும் தலா 500 ரூபாய் செலுத்தப்பட்டுவிட்டதாக அந்த வங்கியின் தலைமை மேலாளர் தர்ம பெருமாள் கூறியுள்ளார். அனைத்து பெண்களுக்கான பிஎன்ஏடி அக்கௌண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2,790 அக்கௌண்ட்ஸில் எங்களுடைய வங்கியில் ரூபாய் 500, ரூபாய் 1,000 அந்த மக்கள் அனைவரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு எங்களால் முடிந்த வரையில் அனைத்து சேவைகளையும் நல்ல முறையில் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த நிவாரண உதவி தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று பயனாளிகள் கூறுகின்றனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு முழு உடல் நலம் பெற மிக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அந்த தொற்றிலிருந்து மீண்டவர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளார். பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம் என்று தெரிவித்தார். உறுதியான நம்பிக்கையுடன் சிகிச்சை வழிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் இந்த தொற்றிலிருந்து நலம் பெறலாம் என்று கூறினார். மூச்சு பயிற்சி, யோகா உள்ளிட்டவற்றையும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 64 பேரில் 13 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் கூறியுள்ளார். பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை 825 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 64 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு 14 நாட்கள் இடைவெளியில் 2 முறையும் அதன் பின்னர் 24 மணி நேரத்திற்கு பிறகு 1 முறையும் பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். 3 முறையும் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் கூறினார். முழுமையாக குணமடைந்து வீடு செல்ல தயாராக உள்ளனர். 103 பேர் அட்மிஷன் இருக்காங்க. இதில் 13 டிஸ்சார்ஜ் பண்ண 116 13 டிஸ்சார்ஜ் பண்ணி 103 பேர் இருக்காங்க. இதுவரையும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 825 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 825 சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58 கேஸ் பாசிட்டிவ் வந்துருக்கு. ஒரு 6 கேஸ் மொத்தம் 64 பாசிட்டிவ் கேசஸ் நம்மகிட்ட இருக்காங்க. வந்து அட்மிஷன் பண்ண அன்றைக்கி ஒரு சாம்பிள் எடுப்போம், அன்றைக்கி அவங்க நெகட்டிவ் வரணும். அதுக்கப்புறம் 14 நாள் கழிச்சு ஒரு சாம்பிள் எடுப்போம். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழித்து ஒரு சாம்பிள் எடுப்போம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவோம். தூத்துக்குடியில் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் உட்பட இருவர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர். 16 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர்கள் குணமடைந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அவர்கள் இருவரும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 26 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் இருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்தில் தொற்று நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறிய அவர், மாவட்டத்தில் தினந்தோறும் 150 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கண்டறிய ஏற்படுத்தப்பட்டுள்ள நடமாடும் பரிசோதனை கூடத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார். உதகமண்டலத்தில் தன்னார்வ அமைப்பு ஒன்று சார்பில் இந்த பரிசோதனை கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள நபர்களுக்கு சோதனை மேற்கொள்வதற்காக இந்த நடமாடும் பரிசோதனை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்பவருக்கு தனி அறையும் சோதனைக்கு உட்படுத்தப்படுபவருக்கு தனி அறையும் இருப்பதால் தனிநபர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று முதல் 60 நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்துள்ளது. ஏப்ரல் மே மாதங்களில் மீன்கள் இனப்பெருக்க காலம் என்பதால் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் சென்று மீன்பிடிக்க இக்காலகட்டத்தில் தடை விதிக்கப்படுகிறது. சாதாரண நாட்டுப் படகுகளில் மீன்பிடிக்க தடையேதுமில்லை. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடலோர பகுதிகளில் இந்த தடை அமலுக்கு வந்துள்ளது. இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள், வலைகள் உட்பட மீன்பிடி சாதனங்களை பழுது பார்த்து புதுப்பிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை காரணமாக மார்ச் 27 முதல் மீனவர்கள் தங்களது தடை காலத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கும் நிதியை நிறுத்தி வைத்து அதன் செயல்பாடுகளை தடுப்பதற்கு இது நேரமல்ல என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு வரும் சுகாதார அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்கள் செயல்படுவதற்கு சிக்கல் ஏற்படக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். சர்வதேச சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்பட்டு கொரோனா தொற்றையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் தடுக்க வேண்டியது தற்போதைய தேவை என்று ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக உலக சுகாதார அமைப்பிற்கு வழங்கும் நிதி உதவியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்த உண்மையான தகவல்களை வெளியிடாமல் உலக சுகாதார அமைப்பு மறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரசின் தீவிரம் குறித்து சரியான தகவல்களை உலக சுகாதார அமைப்பு வெளியிட தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பான உலக சுகாதார அமைப்பிற்கு கடந்த ஆண்டு 400 மில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். அதனால் அமெரிக்காவுக்கு என்ன பயன் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ஆராய வேண்டியுள்ளதால் நடப்பு ஆண்டில் உலக சுகாதார அமைப்புக்கு நிதி வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். கேரளாவில் இந்த ஆண்டு June 1 தென்மேற்கு பருவமழை தொடங்கும் எனவும், பருவமழை இயல்பான அளவில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்பாக புதுதில்லியில் இன்று காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ராஜீவன், இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் பருவமழை 88 சென்டிமீட்டர் என்ற இயல்பான அளவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், பகல் நேரத்தில் தெளிவான வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என அந்த மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 2 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சமவெளி பகுதிகளில் அதிகபட்சமாக 39.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதுரையில் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு காலத்தில் வேளாண் பணிகள், மளிகை கடைகள், பால் விற்பனை, மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்குவதற்கு அனுமதி. பேருந்து, ரயில், விமான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். வணிக வளாகங்களும் மூடப்பட்டிருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. விரைவில் அழுகும் பொருட்களை மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்து செல்வதற்கான வேளாண் போக்குவரத்து அழைப்பு மைய சேவை மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட இடங்களில் வீடு வீடாக ஆய்வு, மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் பேட்டி. ஊரடங்கால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிதியுதவி வழங்க கோரும் மனு, உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 118 பேர் குணமடைந்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. உலகளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20,15,000 தாண்டியது. இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,439 ஆனது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.